இன்னைக்கு வீடியோல மேக்ஸ்ல பெர்சன்டேஜ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு சம்ம தான் சால்வ் பண்ண போறோம். சம்மன்னு பார்ப்போம். இன் இயர் டெஸ்ட் ராஜேஷ் காட் 112 மார்க்ஸ் விச் வாஸ் 32 மோர் தேன் த பாசிங் மார்க். முகில் காட் 75% மார்க்ஸ் விச் வாஸ் 70 மோர் தேன் த பாசிங் மார்க். வாட் இஸ் த மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் ஆஃப் த டெஸ்ட்? ஸோ அட் லாஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, பாஸ் மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, இது ரெண்டு தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி ஓகே, கொஸ்டின் நம்ம 1 செகண்ட் ரீட் பண்ணுவோம். இன் இயர் டெஸ்ட் ராஜேஷ் காட் 112 மார்க்ஸ் விச் வாஸ் 32 மோர் தேன் த பாசிங் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராஜேஷ் அப்படிங்கிற பையன் 112 மார்க் எடுத்திருக்கான், 112 மார்க் எடுத்திருக்கான். அது வந்து பாஸ் மார்க்கோட 32 மார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 112 அந்த 32 நம்ம கழிச்சோம் அப்படின்னா பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். பாஸ் மார்க் ஈக்குவல் டு 112 - 32 சீக்குவல் டு 80. ஸோ பாஸ் மார்க் என்ன அப்படின்னா 80, ஓகேவா? ராஜேஷ் அப்படிங்கிற வந்து 112 மார்க் எடுத்திருக்கான், அது வந்து பாஸ் மார்க்கோட 32 மார்க் அதிகமாக இருக்குது. ஸோ பாஸ் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி 112 - 32 போடுறோம், நமக்கு 80 கிடைக்குது. ஸோ பாஸ் மார்க் வந்து 80. ஸோ அடுத்த லைன் நம்ம ரீட் பண்ணுவோம். முகில் காட் 75% மார்க்ஸ் விச் வாஸ் 70 மோர் தேன் த பாசிங் மார்க். முகில் வந்து 75% வந்து மார்க் எடுத்திருக்கான். அந்த 75% அப்படிங்கிறது பாஸ் மார்க்கோட 70 மார்க் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ 75% ஈக்குவல் டு பாஸ் மார்க்கோட 70 மார்க் கூட, அதனால தான் 80 + 70 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். 75% ஈக்குவல் டு 80 + 70 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ 75% ஈக்குவல் டு 150 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1% எவ்வளோன்னு பார்க்குறதுக்காண்டி 150 / 75 போட்டிருக்கேன். 75 1 - 75 2 - 150. ஸோ 1% ஈக்குவல் டு 2, 1% வந்து 2 மார்க், 1% ஈக்குவல் டு 2 மார்க். இப்போ 100% எவ்வளோன்னு பார்க்குறதுக்காண்டி 2 × 100 போட்டிருக்கேன், எனக்கு வந்து 200 கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 200, பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா 80, ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மேலே பாஸ் மார்க் 80 எழுதிட்டேன், கீழே டோட்டல் மார்க் 200 எழுதிட்டேன், இன்ட்டுக்கு 100 போட்டிருக்கேன். 0 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 1 - 4 - பார்த்தோம்னா 40 மட்டும் இருக்குது. ஸோ 40%. ஸோ மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40%. ஸோ இது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 40% இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பர்சன்டேஜ் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.